நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றிலே உள்ளமதில் உன்னடி முருகா பற்றிலே உள்ளமதில் உன்னடி கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளெம்மை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் பூவரால் அன்னே என்னும் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் திருநீல கண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாயில் இமயவர் கோணடிக்கல் இல்லையா இந்த சத்தத்தை தான் வந்து உள்ள கொடுக்கணும் இந்த ஏன்னா இந்த சத்தத்துக்கு வந்து நீங்க காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு கொடுக்க முயற்சி செய்தாலும் அது நாதம் வெளியே வராது இப்போ நாதம் வெளியே வரணும் அப்படின்னா சத்தத்தை கொடுக்க வேண்டும் அந்த சத்தத்திற்கு தேவையான காற்றை நாம் செலவு செய்ய வேண்டும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருந்து சைவ சமயம் இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை உடையது இறைவன் ஒருவனே என்பதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறது அவன் கண்களுக்கு தெரியாத இறைவனால் மனிதர்களுக்கோ உயிர்களுக்கோ எந்த பயனும் இல்லை ஆகவே அவன் திருவுள்ளம் கொண்டு கருணை கொண்டு அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் உயிர்கள் பார்த்து மகிழும் வண்ணம் உருவங்களை எடுத்து வருகிறான் இந்த உயிர்களை உய்விக்கவே அவற்றுக்கு அறிவு விளங்கவே படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் ஒடுக்குதல் என்ற ஐந்து தொழில்களை நம் வகுப்பு ஐந்துக்கு வந்திருக்கிறோம் இந்த வகுப்பு ஐந்தில் நம்ம 36 தத்துவங்களும் உலகம் எப்படி தோன்றியது என்ற வரலாறும் பார்க்க போகிறோம்
36 தத்துவங்கள் என்றால் 36 கருவிகள் என்று பொருள். 36 கருவிகள்.